வணக்கம் நண்பா, இதான் நம்ம சேனல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனல் முதல் தடவை வரணும், மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் வந்து எங்களை அடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படிலாம் நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்கள் டவுட்ஸை கேட்டுக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போனால் ஃபண்டமெண்ட்ஸ் ஆஃப் என்னமாரி நான் அதில் உங்களுக்கு நடத்த போகிறது பார்த்தீங்கன்னா இன்செக்ட்ஸ் ஆர்டர்ஸான ஹெமிப்ட்ரா பற்றி தான். ஸோ ஹெமிப்ட்ராவோட வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெமினா ஹாஃப்னு சொல்லிட்டு வரணும், டெரானா விங்ஸ். ஸோ ஹாஃப் விங்கடி இன்செக்ட்ஸ் எல்லாமே தான் இதுக்குள்ளே வரணும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் ஆர்டர். ஸோ இன்செக்ட் ஆர்டர்ஸ்லேயே ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதோட காமன் நேம்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரூ பக்ஸ், ஸோ உண்மையான வண்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க. அதோட பிக்சர்ஸ் தான் நான் இங்கே கொஞ்சம் காமிச்சிருக்கேன். ஸோ அசாசின் பக், ரெட் காட்டன் வீல் பக், அப்புறம் பிளான் பக்ஸ், இதோட பிக்சர்ஸ் தான் நான் இதில் காமிச்சிருக்கேன். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஜெயின்ட் வாட்டர் பக். ஸோ இதெல்லாம் தான் இந்த ஹெம்ட்ரா பக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில இன்செக்ட்ஸ் அதோட நேம்ஸ். சரி, இப்போ நம்ம இந்த ட்ரூ பக்ஸை பற்றி பார்க்கும்போது இதோட உண்மையான கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட கேரக்டர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒப்பிஸ்தோ குணாத்தஸ் ஹெட் வந்து, மவுத் பார்ட் வந்து ஹெட் வந்து இருக்குது. அதே மாதிரி மவுத் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பியர்சிங் அண்ட் சக்கிங், ஸோ கீறிட்டு சக் பண்ணக்கூடிய இன்செக்ட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி இதோட பேர்ஸ் ஆஃப் டிஸ்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலட் மாதிரி மாடிஃபை ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேட்லி அண்ட் மேக்ஸிபிள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டாக இருக்கும், ஸோ கீறதுக்காக அந்த பியர்சிங்கிற ப்ராசஸ்க்காக. அதே மாதிரி ஸ்டைலட் வந்து ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேபியம்லேயும் ரோஸ்டமும் குரூ ஆகிருக்கும். அதே மாதிரி போத் லேபியல் பல்ப் அப்புறம் மேக்ஸிலி பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராஃபைடு ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து ஒரு வெல் டெவலப்டு காம்பவுண்ட் வைஸ்ன்னு இருக்கும். ஆண்டனா வந்து 4 to 5 segmented. பட் ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட ஸ்பீஷீஸ் ஆஃப் இன்செக்ட்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா 10 segmented, அதே மாதிரி 25 segmented இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட மீசோத்தராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்ஸ் எல்லாம் ரெப்ரசன்ட் ஆகிட்ருக்கும். ஸோ அதாவது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில். ஸோ இந்த இன்செக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் ஷேப்புன்றது இருக்குதுல்ல, அது பேர் தான் ஸ்கூட்டெல்லாம். அதுதான் மீசோத்தராக்ஸ் ஆஃப் தீஸ் இன்செக்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பேர் ஆஃப் விங்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே திக்கண்டாக இருக்கும். ஸோ அதை வந்து ஹெமி எலக்ட்ரா, அது ஹெட்ரோப்டரான்றாங்க. அதேமாதிரி அப்படி பாதி இல்லாமல் ஃபுல்லாக கண்டினியூஸாக யூனிஃபார்ம் திக்கனிங் இருந்ததுன்னா அது ஹோமோப்டரான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சப் ஆர்டர்ஸ் தான் இது. அதே மாதிரி செகண்ட் பேர் ஆஃப் விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெம்ப்ரேனிஸ் விங்ஸாக இருக்கும். அதே மாதிரி இது லெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்செக்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சைலட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பிங் லெக்ஸ் இருக்குது, பட் ஆனால் இதில் இதே வாட்டர் பக்ஸில் பார்த்தீங்கன்னா நேக்டோரியல் லெக்ஸ், ஸோ வேகமாக போகிறதுக்காக லெக்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இன்செக்ட்ஸ்லையும் இந்த லெக்ஸ்ன்றது வந்து கிளாஸிஃபை ஆகிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி இதில் செர்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சண்ட்டாக இருக்கும் இந்த இன்செக்ட்ஸில். ஸோ ஆண்டனா காம்பவுண்ட் எப்படி இருக்குன்றதுக்காக தான் இந்த பிக்சர் நான் அதை மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். அடுத்து இதோட மெட்டமார்ஃபோசிஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிராஜுவல் மெட்டமார்ஃபோசிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி ரொம்பவே ரேராக தான் இதில் வந்து கம்ப்யூட் ஆகும். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில இது வந்து பார்த்தீங்கன்னா நிம்ப் அப்படியே டைரெக்டாக இருந்துருக்கணும், பியூப்பிள் இதுக்கு போகாது. பட் ஆனால் ஒரு சில இது பியூப்பிள்ஸ் போகும். இதில் எங்க ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நிம்ப்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதோட லைஃப் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைடிஸ் ஃப்ளவர் பக்ன்ற இதுக்குள்ளார லக்கர் லைஃப் சைக்கிள் தான் நான் இதில் காமிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்லேருந்து நிம் ஸ்டேஜஸ் போதும், அதுலேருந்து டைரக்டாக இருக்கும். பியூப்பிள் கேசஸ்ன்றது வந்து இதில் இல்லை. அடுத்து மற்ற கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட அல்மெட்ரி கேனில் வந்து ஃபில்டர் சேம்பராக ஒரு ஷூட்டபுளாக மாடிஃபை ஆகிட்ருக்கும், அதுவும் லிக்விட் ஃபிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி க்ராப் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சலைவரி கிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சலி ப்ரெசன்ட். அந்த மால்ஃபிஜன் டியூபியூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 in ஹெட்ரோப்ட்ரா, அதே மாதிரி 2 to 4 in ஹோமோப்ட்ரா. அதே மாதிரி ஏஃபிட்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஆப்சண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஓரல் ரீஜன் டைஜஸ்டிவ் ரீஜன்றது வந்து இந்த குரூப் ஆஃப் இன்செக்ட்ஸில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டிங்க் கிளான்ஸ் அப்புறம் சவுண்ட் பியர்சிங் ஆர்கன்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மெனி ஸ்பீஷீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டோஃபேகஸ், அதாவது தாவரங்கள்லேருந்து சத்தெடுத்து சாப்பிட்டு உண்ண வாழக்கூடிய இன்செக்ட்ஸ்ன்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி சம் ஆஃப் இன்செக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் அப்புறம் அனிமல் டிசீஸ் வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய விக்டர்ஸாகவும் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில இது ப்ரெடிட்டர்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இது டெரஸ்ட்ரியலாக இருக்கும், அதே மாதிரி அக்வாட்டிக்காக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா போத் தண்ணிலையும் வாழும், அதே மாதிரி நிலத்துலையும் வாழக்கூடியது. இந்த மாதிரி ஹெட்ரோப்டரால் இருக்கக்கூடிய பக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஹெம்ப்ட்ரா ஆர்டரில் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது தான் இந்த ஹெம்ப்ட்ரா ஆர்டர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ரோப்டரா ஹோமோப்டரான்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஹெட்ரோப்டரா ஹோமோப்டரோட சப் ஆர்டர்ஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெட்ரோப்டரோட ஹெட்ன்றது வந்து ப்ரொட்டக்ட் அப்புறம் ஹொரிசன்டல், அதாவது ப்ரோத்தோகனாஸாக இருக்கும். அதே மாதிரி ஒபிஸ்தோகனாத்தஸ் ஹெட்ஜாக வந்து இதில் இருக்கும்.
இதில் ஹெட்ரோ ட்ராப்க்கும் ஹோமோ ட்ராப்க்கும் என்ன அந்த பேர்லேயே நம்ம வித்தியாசம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோனா டிஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு அர்த்தம், ஹோமோனா யூனிஃபார்ம்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விங்ஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொல்லும்போதே விங்ஸை பற்றி சொல்லும்போதே சொன்னேன், பாதி வரைக்கும் மட்டும் சாலிட் ஃபார்மில் இருக்கும் அப்படின்றது வந்து ஹெட்ரோப்டரில் வரும், அதே ஃபுல்லாக யூனிஃபார்மாக ஒரே மாதிரி இருந்ததுன்னா ஹோமோப்டரில் வரும். ஸோ இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணலாம். அதே மாதிரி பேஸில் அந்த ஃபோர் லெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டை வந்து டச் பண்ணாது, அதே ஃபோர் லெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டை டச் பண்ண அளவுக்கு பெருசாக இருக்கும். பீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் தி ஹெட்டில் வந்து இதாகும், இதே போஸ்டீரியர் பார்ட்டில் இதில் வரும். அதே மாதிரி குல்லா ரீஜன் ஆஃப் ஹெட், அதாவது மின் வெட்ரல் ஸ்க்லேரிஷிட் பார்ட் பிட்வீன் லேபியம் அப்புறம் ஃபோர்மன் மேக்னம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெல் டிஃபைன்டாக இருக்கும். இங்கே வந்து குல்லா ரீஜன்றது வந்து டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ ஒரு இட ஒரு பார்ட்டை வந்து தனியாக கிளாஸிஃபை பண்ண, இது மவுத் இது நோஸ்ன்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணோம்னா அது வந்து வெல் டிஃபைன்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம், எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறோம். இதே குல்லா ரீஜனில் வந்து எது எந்த பார்ட்னு சொல்லிட்டு கிளாஸிஃபையே பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப கண்டென்ஸ்டு ஃபார்மில் ரொம்ப ஒட்டிகிட்டு இருக்குன்னு போது அதை நாட் டிஃபைன்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம், அந்த குல்லா ரீஜன் நாட் டிஃபைன்டாக இருக்குது அப்படின்லாம். அதே மாதிரி இந்த ஹெமிப்டான் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் சக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் ப்ரோனோட்டம் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டாக என்லார்ஜ் ஆகிருக்கும், இதில் வந்து ஆல்மோஸ்ட் காலர்லேக் ரீஜனில் தான் இருக்கும். இதில் ஸ்கூட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெல் டெவலப்டு ட்ரையாங்கிள் ஷேப்புன்றது வந்து ஹெட்ரோப்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பட் ஆனால் இதே ஹோம்ப்டரில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக டெவலப் ஆகிருக்காது. அதே மாதிரி ஃபோர் விங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியஸ் கிளியரிஷைஸ் அப்புறம் அப்பிக்கல் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா மெம்பரேனியஸாக இருக்கும், அதாவது ஹெமியலைட்ரா. ஸோ பாதி மட்டும் நல்லா மெம்பரேனியஸாக இருக்குது. பட் ஆனால் இதில் வந்து யூனிஃபார்ம் டெக்ஸ்டராக இருக்கும். அதே மாதிரி ஹைன் விங்கோட சேர்ந்து இது ஃப்ரீக்வெண்ட்டாக ஹார்ட் ரைட்டே இருக்கும். இதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் விங் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லேப் ஆனது பேக் சைட் ஆஃப் தி அப்டமன். அதே மாதிரி ஹனி டியூ செக்ரேஷன்றது வந்து ஒரு காமன் சிம்டம் சொல்லலாம், இதே ஹோமோப்டரா ஹிட்ரோப்டரா. இதே ஹனி டியூ செக்ரேஷன் வந்து அன்காமன் இன் ஹோமோப்டரா. அதே மாதிரி ரெப்புக்னாட்டோரியல் அதே மாதிரி ஓஃபரஸ் சென்ட் கிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வேக்ஸ் கிளான்ன்றது ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஹெட்ரோப்டரில் பார்த்தீங்கன்னா போத் டெரஸ்ட்ரியல் அப்புறம் அக்வாட்டிக் இன்செக்ட்ஸ் ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பட் ஆனால் இதே ஹோமோப்டரில் டெரஸ்ட்ரியல் இன்செக்ட்ஸ் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹெட்ரோப்டரில் ஹெர்பிவோரஸ் பிடீசியஸ் அதே மாதிரி பிளட் சக்கிங் இந்த மாதிரி எல்லா இன்செக்ட்ஸும் இருக்கும். பட் ஆனால் இதே ஹோமோப்டரில் பார்த்தீங்கன்னா ஹெர்பேஷியஸ் ஒன். ஸோ பிளான்ட் சாப்ஸை மட்டும் சாப்பிட்டு வாழக்கூடிய இன்செக்ட்ஸ் மட்டும் தான் இது ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்குது. அடுத்து இதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நிறைய இன்செக்ட்ஸ் வந்து பிளான்ட் டிசீஸ் வெக்டார்ஸாக இருக்குது. அதே மாதிரி ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிட்டர் பக்ஸ். ஸோ செடியில் இல்லை ஹியூமன்ஸுக்கு வந்து ஆபத்தாக இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸை வந்து ப்ரெடிட் படி சாப்பிடக்கூடிய இன்செக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இதில் சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பக்ஸ் அண்ட் ஆன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூட்டலிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்போட இந்த பக்ஸ் வந்து ஒரு சில பக்ஸ் வந்து ஆன்ட்ஸோடு வாழ்ந்துட்டுருக்கு. அடுத்து பக்ஸ் ஹியூமன் பெஸ்ட், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீப்புளோட ரொம்ப நாளாக அசோசியேஷனில் இருக்குது. எக்ஸாம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட் பக்ஸ் அதாவது மூட்டைப்பூச்சின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம வீட்லேயே பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஹோஸ்ட் பாடி டெம்பரேச்சர் ஓடுற அப்புறம் சிஓட்டு வச்சு நம்ம ஹியூமனில் வந்து கடிச்சு பெஸ்ட்டாக நம்ம ஹியூமன் பெஸ்ட் ஹவுஸ்ஹோல்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்க அளவுக்கு இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா கிஸ்ஸிங் பக்ன்றது வந்து ஒரு ஹெட்ரோ ஹெமிப்ட்ரா ஆர்டரில் இருக்கக்கூடிய இன்செக்ட் வந்து பார்த்திங்கன்னா சாஸ் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய இதை வந்து ஒரு 18 மில்லியன் பீப்புளுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணிச்சு. அதனால் நிறைய குழந்தைகள் இறந்துட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து இது ஹியூமன்ஸ்க்கு வந்து டிசீஸ் காஸ் பண்ணிருக்கு அப்படின்றது வந்து ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட்ஸில் வந்து நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோப்டரா ஹோம்ப்ரா. ஸோ நான் இதில் சொல்லும்போது ஒரு 11 ஹெட்ரோப்டரில் வந்து பார்த்திங்கன்னா 11 ஃபேமிலி இருக்குது. ஸோ இந்த பேர் வந்து நான் அந்த பிக்சர்ஸோட பின்னாடி காமிச்சிட்றேன். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் ஃபேமிலிஸாக ஹோம்ப்ரா. ஸோ அதே மாதிரி இதுலேயும் ஒரு 13 ஃபேமிலிஸ் இருக்குது. நீங்கள் வந்து இந்த 13 ஃபேமிலிஸையும் அதே மாதிரி ஹெட்ரோப்டரில் இருக்க 11 ஃபேமிலிஸ். ஸோ பேர் ஃபேமிலியோட நேம்ஸை ஞாபகம் வச்சுட்டு ஒவ்வொரு எக்ஸாம்பிள், ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 0.5 அட்டன் பண்ணும்போதும் சரி, அதே மாதிரி 2 மார்க்ஸ் அப்படி இல்லை 5 மார்க்ஸ் கேட்டு எழுத சொல்லும்போதும் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 5 ஃபேமிலிஸாவது நம்ம எழுதி வச்சோம்னா நம்மளுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து ஹோமோப்டரா. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு இன்செக்ட்ஸ் ஃபேமிலி சபார்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் பற்றியும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹோமோப்டரில் பார்த்தீங்கன்னா ஏஃபிடிடே அதாவது ஏஃபிட்ஸை வந்து இதுக்குள்ளார வச்சுருக்காங்க. ஸோ இதோட கேரக்டரிஸ்டிங் பார்த்தீங்கன்னா பியோ ஷேப்டு பாடி இருக்கும். அதே மாதிரி பேர் ஆஃப் கார்னிக்கல் வந்து 5th அப்புறம் 6th அப்டோமினல் செக்மெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அடுத்து சிக்காடென்டே க்ரீன் லீஃப் ஹாப்பர் அப்புறம் ஜிஎல்எஸ் நெப்போட்டிக் வைரசன்ஸ் அப்புறம் ஹோமோப்டரில் டெல்ஃபாசிடே பிளாக் ப்ரௌன் பிளான்ட் ஹாப்பர் நெலோர்பட்டா லுஜன்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம சொன்ன இப்போது ஹாப்பர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்
வெக்டார்ஸ் டிசீஸ்ன்ட்டு சொல்லலாம். ஸோ இதுங்க வந்து டைரெக்டாக காஸ் பண்ணக்கூடிய லாஸை விட இதுங்க வெக்டார்ஸாக கொண்டு வர டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸாக ரொம்பவே அதிகமாக இருக்கும். அடுத்து சிக்காடஸ் சிக்காடிடி, அப்புறம் மெம்பரேனிசஸ் ட்ரீ ஹாப்பர்ஸ், அப்புறம் கவுபக், அப்புறம் செர்கோஃபிஸ், ஸ்பிட்டில்பக், கொக்கோபக், அப்புறம் ஃப்ராக் ஹாப்பர், இதெல்லாம் வரும். அடுத்து லோபிடி, ஏரோப்ளேன் பக்ஸ், அப்புறம் பைஸ் சிலிடே, ஜம்பிங் பிளான்ட் ஃப்ளைஸ், அப்புறம் ஏரோடோசிடே ஒயிட் ஃப்ளைஸ், அதாவது பெமிசியா டபாக்கி. அடுத்து டிஸ்பேஷியஸ் ஹார்ட் ஸ்கேல் ஆர் ஆன்மர்ட் ஸ்கேல் அது சொல்லலாம். அதே மாதிரி கோக்கிலட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்மால் ஸ்கேல் ஆஃப் சாஃப்ட் இன்செக்ட்ஸ் இதெல்லாமும். அதே மாதிரி கெரிடே லேக் இன்செக்ட்ஸ். ஸோ ஹோமோப்டரில் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்செக்ட்ன்னு சொல்லலாம் லேக் இன்செக்ட்ஸ். ஸோ ஹியூமன்ஸுக்கு நிறைய இடத்துல வந்து இதை ரியர் பண்ணி வளர்த்துட்ருக்காங்க. ஸோ ஒரு ஏர்னிங் இன்கம் எக்கனாமிக்லி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்னு சொல்லிட்டு கூட இந்த லேக் இன்செக்ட்ஸ் சொல்லலாம். அடுத்து மீலி பக்ஸ், ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் பெஸ்ட். ஸோ மீலி பக்ஸுன்றது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் தான் இருக்கும், சரி இன்றைக்கி ஒரு நாள் தானே நாளைக்கு வந்து அடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து வந்து பார்க்கும்போது அந்த இடத்தையே அந்த செடியவே ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு எனார்மஸ் பாப்புலேஷன் க்ரோ பண்ணாலே கூடிய அளவுக்கு இந்த மீலி பக்ஸுக்கு வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது நிறையா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா மீலி பக்ஸ்னால் வந்த லாஸஸ் வந்து அதிகம். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அடுத்து ஹெட்ரோப்டராவில் பார்க்கும்போது நான் ஏன் இதில் ஹெட்ரோப்டராவில் வந்து பிரித்து சொல்லியிருக்கேன் சயின்டிஃபிக் நேம் அப்புறம் ஃபேமிலியோடு ஏன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில இது வந்து பிளான்ட்ஸ் ஆப்ஸாக மட்டும் சாப்பிடக்கூடியது, ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடேட்டர்ஸாக இருக்கும், அதே மாதிரி ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் பெஸ்ட் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதில் இருக்கும். அது அதனால தான் நான் இங்கே கீழே ஃபுட் மெட்டீரியலோடு இது பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் சயின்டிஃபிக் நேமும் சயின்டிஃபிக் ஃபேமிலி நேம் ஏன் நான் அங்கே மேலே கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பென்டடோமீடியன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பிளான்ஸ் ஆப் இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன்னா அந்த பென்டடோமீடியில் இருக்கக்கூடிய எல்லா இன்செக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ஸ் ஆப்பை வச்சே சாப்பிடுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி நான் மீன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இது நான் வந்து கிரீன் ஸ்டிங் பக், இது வந்து ஸ்டிங் பக்குன்னு சொல்லிட்டு கூட காமன் நேமாக சொல்லலாம். இது சயின்டிஃபிக் நேம் ஃபேமிலி நேம் பார்த்தீங்கன்னா பென்டடோமிடே பிளான்ட்ஸ் ஆப். ஸோ இந்த பென்டடோமிடே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிளான்ட்ஸ் ஆப்ஸை சாப்பிடக்கூடியது தான். அடுத்து ப்ரௌன் ஸ்டிங் பக், அதே பென்டடோமிடே பிளான்ட்ஸ் ஆப். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹிட்ரோப்டரில் நீங்கள் டியூபக்ஸ் ஞாபகம் வச்சுக்கும்போது ஸோ காமன் நேம்ஸ் கூட நம்மளுக்கு அவ்வளோக்கு தேவையில்லை. ஸோ ஸ்பெசிஃபிக் காமன் நேமும் அதோட அந்த ஃபேமிலி நேமும் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபேமிலி ஒரு குரூப் காமன் நேம்ன்றது வந்து தேவையில்லாத ஒன்றும், அதே மாதிரி ஃபுட்டுன்றது தேவையில்லாத ஒன்று. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் காமன் நேம் அப்புறம் ஃபேமிலி நேம் இதை வந்து நீங்கள் எக்ஸாமில் எழுதும்போது இம்பார்ட்டண்ட்டாக எழுதி வச்சுருங்க. அடுத்து ஹேர்பிங் பேர், பென்டடோமினே பிளான்ஸா, அதே மாதிரி ஸ்பைன்டு சோல்ஜர் பக். ஸோ இதுவும் பென்டடோமினியில் வருது. ஸோ ஒரு எக்ஸப்ஷன் சொல்லலாம், இது வந்து இன்செக்ட்ஸை சாப்பிடக்கூடியது, அதாவது மைனூட் இன்செக்ட்ஸ் சாப்பிடக்கூடியதுன்றாங்க. அதே மாதிரி கோரிட்டி இதுவும் பிளான்ஸாப், ஸ்குவாஷ் பக். அடுத்து லீஃப் ஃபுட்டட் பிளான் பக், ஸ்கோரிட்டி பிளான்ஸாப். அடுத்து ஜெயிண்ட் வாட்டர் பக். ஸோ பெலாஸ்டோமிடி இன்செக்ட்ஸ் அப்புறம் ஸ்மால் ஃபிக்சர்ஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ரெடேட்டர்ஸ் ஆஃப் ஹெட்ரோப்டரா அப்படின்ட்டு சொல்லலாம். அதே மாதிரி பேக் ஸ்விம்மன், நோட்டோனெக்டிடே, அதாவது இன்செக்ட்ஸ் ஆன் ஸ்மால் ஃபிஷ். அப்புறம் வீல் பக், ஸோ அசாசின் பக்ஸ் வந்து இதில் வரும். ஸோ ரெஜினிட்டே, ஸோ இன்செக்ட்ஸ் அப்புறம் பிளட் ஆஃப் வெஜிடேட்ஸ். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ரெடேட்டர்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து வாட்டர் ஸ்பிண்டர், கெரிடே, லைவ் அண்ட் டெட் இன்செக்ட்ஸ். அப்புறம் பைரக்கோர்டே, ரெட் காட்டன் பக். ஸோ இதுவும் ரெட் காட்டன் பக்குன்றது பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா காட்டனோட எக்கனாமிக் வேல்யூவை குறைக்கக்கூடியது. ஏன்னா இது ரெட் காட்டன் பக்குன்றது ஏன் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது காட்டன் அஃபெக்ட் பண்ணும்போது அந்த காட்டன் போல்ஸ், அந்த ஒயிட் கலர் போல்ஸ் வந்து ரெட் கலரில் மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இந்த இன்செக்ட்ஸில் இருக்குது. ஸோ அதனால தான் இதை ஒரு இம்பார்ட்டன்ட் பெஸ்ட்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதே மாதிரி எக்கனாமிக் லாஸ், ஈல் லாஸ்ன்றது கம்மியாக இருந்தாலும் அந்த எக்கனாமிக் குவாலிட்டி லாஸ்ன்றது வந்து இதனால் இது காசு பண்ணுறதுனால அதிகமாக இருக்கும். அடுத்து சிமிசிடி பெட் பக்ஸ். ஸோ இதை தான் நம்ம சொன்னோம் மூட்டைப்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஹவுஸ் ஹோல்ட் பெஸ்ட். ஸோ உங்களுக்கு அந்த லெக்சர் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன், உங்களுக்கு ஏதோ சந்தேகங்கள் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. அதே மாதிரி நம்ம ஜாயின்ட் செக்ஷனில் வந்து இன்ஸ்டாகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டு உங்கள் டவுட்ஸை கேட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம பிசி அக்ரிகல்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ, நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.